வெல்கம் பேக் டு my சேனல் பி சிம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒன்மார்க்கான பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒன்மார்க்கை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பொறுத்தளவில் உங்கள் புக்கில் என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அடிஷனல் கொஸ்டின்ஸ் எதுவும் கொடுக்கல அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் ஏன் கொடுக்கலன்னா உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை தவிர புதுசாக ஒரு கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அதனாலே நான் அடிஷ்னல் கொஸ்டின்ஸை கொடுக்கல இப்போது உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணுற ரெண்டு ஸ்லைடில் அதுக்கப்புறமா எக்ஸைஸ் கொஸ்டின்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுற வித் ஆன்சரோடு இப்போ இருக்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதாவது ரெட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறது ஒயிட் லெட்டர்ஸோடு இருக்கிறது ரெட் கலர் லெட்டர்ஸில் இருக்கிறது உங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் torch, flashlight, mobile phone, cell phone, bin, trash can, lorry, truck இது first set of examples உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது சரி வாங்க செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ லிஸ்ட் ஆயிருக்கிறது தான் உங்கள் புக்கில் இருக்கிறதுல செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் ஸ்கில்ஃபுல் இந்த ஸ்கில்ஃபுல்லுக்கும் ஆன்சரில் இருக்கிற ஸ்கில்ஃபுலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா green கலரில் இருக்கிற பாக்ஸில் ஸ்கில்லுக்கு ஒரு எல் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கிற பாக்ஸில் ஸ்கில்லுக்கு ரெண்டு எல் இருக்கும் அடுத்தது செக் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸே மாறும் பட் ப்ரொனன்சியேஷன் சேம் தான் அடுத்தது ப்ரோக்ராம் இதுலேயும் எம் அப்படிங்கிற லெட்டர் க்ரீனில் டபுள் லெட்டர் இருக்கும் இந்த இடத்துல ஒரு லெட்டர் எம்மையும் கட் பண்ணுறப்பாங்க இயையும் கட் பண்ணிருப்பாங்க இது அமெரிக்கன் இங்கிலீஷ் ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபைனல் எக்ஸாம்பிள் டைலாக் ரெண்டுக்குமே ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான் ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஜி அப்படின்னு முடியும் டைலாக்ன்ற வேர்டு அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜியோடு முடிஞ்சிடும் யூஇ அப்படிங்கிறது வராது சரி வாங்க இப்போது எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸையும் அதோடைய ஆன்சர்ஸையும் பார்ப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேர்ட்ஸ் தான் உங்கள் புக்கில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இதில் ஒவ்வொரு வேர்டாக படித்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்போலோ அப்பாலஜாய்ஸ் இது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எஸ் அப்படிங்கிற லெட்டர் பிரிட்டிஷில் அது அமெரிக்கனாக வரும்போது இசட்னு மாறி இருக்கும் செகண்ட் வேர்ட் ஜார்ஜ்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்டுக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கிற ஜட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஜிக்கு அப்புறம் இருக்கிற இ அமெரிக்கன் இங்கிலீஷில் வராது நெய்பர் நெய்பரில் ஓ அப்படின்னு வந்திருக்க முடியறதில்ல அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ் வரும்போது யூ எடுத்துகிட்டு ஓஆர் மட்டும் வரும் அடுத்த வேர்ட் ட்ரம்ட் ட்ரெம்டின்ற வேர்ட் ட்ரீம்ட் அப்படின்னு மாறும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரோப்ளைன் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏர்ப்ளைன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பிளாக் அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ளோவ் ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் வாங்க இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கிறது தான் செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இதோட உங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பொறுத்தளவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு இதை நீங்கள் படித்தாலே போதுமானது சரி வாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அதாவது எக்ஸைஸ் கொஸ்டின்ஸை படித்து காட்டுறேன் அந்த வேர்ட்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் எலிவேட்டர் பெட்ரோல் gasoline, சிப்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிஸ்கட்ஸ் குக்கீஸ் ஹாலிடே வெக்கேஷன் ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும் இந்த பார்ட்டில் இருந்து ஒரு ஒன் மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினை உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபைனலாக நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த ஒன் மார்க்கை எந்த மாதிரி மெத்தடில் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் உங்களுக்கு ஒரு த்ரீ கொஸ்டின்ஸை அந்த ஸ்லைடில் நான் அவுட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வேர்டை கொடுத்து அமெரிக்கன் வேர்டும் கேட்டிருப்பேன் அமெரிக்கன் வேர்டை கொடுத்து பிரிட்டிஷ் வேர்டும் கேட்டிருப்பேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் பிரிட்டிஷ் வேர்டை கொடுத்து அமெரிக்கன் வேர்டையும் கேட்கலாம் இல்லை அமெரிக்கன் வேர்டை கொடுத்து பிரிட்டிஷ் வேர்டும் எழுத சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏர்ப்ளைன் ஏர்ப்ளைனுக்கு என்ன வரும் ஆன்சர் ஏ ஏரோப்ளைன் செகண்ட் வேர்ட் டார்ச் அதுக்கு என்ன வரும் ஏ ஃப்ளாஷ் லைட் தேர்ட் வேர்ட் லாரி அதுக்கு எது ஆன்சர் ஏ ட்ரக் எஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒன் மார்க்கில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை படித்தாலே இந்த ஒன் மார்க் பொறுத்தளவில் போதுமானது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்